சீனி வரி குறித்து எழுந்துள்ள சந்தேகம். வாதத்தை தூண்டும் சாணக்கியன், அம்புட்டிய சுமணரத்ன தேரர் குற்றச்சாட்டு. இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது தாக்குதல், பலர் பலி. திடீரென தரையிறக்கப்பட்ட ஜனாதிபதி ரணில் பயணித்த ஹெலிகாப்டர், நடந்தது என்ன? அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் சீனி வரியை அதிகரித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதற்கு முன்னர் அது தொடர்பான தகவல்கள் சில சீனி இறக்குமதியாளர்களுக்கு கிடைத்திருந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த இரண்டு வாரங்களில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த சீனியில் பாதி அளவு ஒரு நிறுவனத்தினால் மாத்திரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த மாதம் 20 முதல் இதுவரையான காலப்பகுதியில் 18 இறக்குமதியாளர்களால் 22,832 மெட்ரிக் டன் சீனி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 10,210 மெட்ரிக் டன் சீனி ஒரு நிறுவனத்தினால் மாத்திரம் இறக்குமதி செய்யப்பட்டவை என சுங்க திணைக்களத்தின் தகவல்களின் ஊடாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முதல் அமுலாகும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சீனிக்கான விசேட பண்டவரி 25% 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் சீனியின் விலையில் பெருமளவு மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான இரா சாணக்கியன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்ட தொடர்ந்து முயற்சிப்பதாக மட்டக்களப்பு மங்களராமய விகாராதியின் விகாராதிபதி அம்புட்டி சுமணரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதன் வழியிலும் பேசாது அமைதி காப்பதாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தமிழர்களுக்கு எதிராக தாம் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அவர் வருந்துவதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார். காசா நகரின் வடக்கே சஃப்தாவி பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த ஒசாமா பின் ஜெயித் பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 20 கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பலி எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காசாவில் உள்ள அல் ஷிஃபா அல் குட்ஸ் மற்றும் இந்தோனேசியா ஆகிய 3 மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அல் ஷிஃபா மருத்துவமனையில் இருந்து காயமடைந்த பலஸ்தீனர்களை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் இதுவரையில் காசாவில் 9,227 பலஸ்தீனியர்களை கொண்டுள்ளது. இதில் கிட்டத்தட்ட 3,826 குழந்தைகள் மற்றும் 2,045 பெண்கள் உள்ளனர். மேலும் 23,516 அதிகமானோர் பெரும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பயணித்த ஹெலிகாப்டர் திடீரென பாடசாலை மைதானம் ஒன்றில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் ஹெலிகாப்டர் வெள்ளவாய புதுருவக்கல பாடசாலை மைதானத்தில் இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது. வானிலையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக ஹெலிகாப்டர் திடீரென தரையிறக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிமடைக்கு சென்று கொண்டிருந்த போது இவ்வாறு ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டுள்ளது. சீனி வரி குறித்து எழுந்துள்ள சந்தேகம். வாதத்தை தூண்டும் சாணக்கியன், அம்புட்டிய சுமணரத்ன தேரர் குற்றச்சாட்டு. இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது தாக்குதல், பலர் பலி. திடீரென தரையிறக்கப்பட்ட ஜனாதிபதி ரணில் பயணித்த ஹெலிகாப்டர், நடந்தது என்ன?